சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாரா வ்ளாக்ஸ் தமிழ். நான் உங்க செல்வா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன். சோ பி ஹாப்பி ஆல்வேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீடியோஸ் வந்து நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ, பட் எனக்கு வியூஸே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. சோ அந்த கவலை எல்லாம் உடச்சு தக தெரியற மாதிரி யூடியூப் வந்துட்டு ஒரு செம் அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போடக்கூடிய ஹேஷ்டேக் வந்துட்டு எப்பெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு வியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே தெரியும். பட் இப்போ இருக்கிற அப்டேட் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு டேபே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எப்பெல்லாம் ஒர்க் பண்ணுது, நம்ம அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அந்த ஹேஷ்டேக் வந்துட்டு நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஸோ அந்த ஹேஷ்டேக் நம்ம போறது மூலமா என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயம் நடக்குது, என்னெல்லாம் நெகட்டிவாகவும் நடக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பிகாஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு சில நல்ல டிப்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த டிப்ஸ்லாம் என்னென்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோட வீடியோஸ் மற்றும் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்ம தம்ப்நெயில் போடுறதுலேருந்து நம்ம அந்த கண்டென்ட்க்கு உண்டான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, கீவேர்ட், டூல்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுலேயே முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எப்படிலாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். போஸ்ட் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே நிறைய லைக்ஸ்லாம் வரும். ஸோ அதே மாதிரி சேம் யூடியூப்லேயும் அந்த ஹேஷ்டேக் பற்றின ஒரு சின்ன அப்டேட், சாரி சின்ன அப்டேட் கிடையாது, ஒரு பெரிய மிகப்பெரிய அப்டேட் தான் சொல்லணும். அந்த ஹேஷ்டேக் வந்துட்டு நம்ம வீடியோவில் நம்ம போடக்கூடிய ஹேஷ்டேக் வந்துட்டு எப்பெல்லாம் மக்களுக்கு வந்துட்டு போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் 15 ஹேஷ்டேக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு 2 or 3 ஹேஷ்டேக் வந்து டைட்டிலுக்கு மேலே ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகிற ஹேஷ்டேக் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ நம்ம எப்படி நம்ம சர்ச் பண்ணும்போது ஒன் பை ஒன்னாக வருமோ, அந்த டாப்பிக்கில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வருமோ, ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ இருக்கிற அப்டேட் என்ன விட்டுருக்காங்கன்னா, அந்த ஹேஷ்டேக் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா தனியாக அதுக்குனே ஒரு டேப் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த டேப் வந்துட்டு எல்லா சேனலுக்குமே இப்போ வந்துட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன அப்டேட் பண்ணல அப்படின்னா போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு இது வந்துட்டு ஒரு செம்ம மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிகாஸ் நானும் இதுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஹேஷ்டேக்லாம் போட்டுமே வியூஸ் எதுவுமே வரல அப்படி சொல்லிட்டு, பட் நான் அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா ரெண்டு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய எனக்கு வியூஸ் வந்தது. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பாருங்க. பட் இந்த ஹேஷ்டேக் வந்துட்டு நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போடக்கூடிய அந்த கண்டென்ட் பற்றின வீடியோஸ், அந்த கண்டென்ட் பற்றின டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போடுவீங்க இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் என்ன போட போகிறீங்க. ஈவன் இப்போ வந்துட்டு ஒரு யூடியூப் டிப்ஸ், இந்த மாதிரியே ஒரு யூடியூப் டிப்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சப்ஸ்கிரைப் கவுண்ட் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு தகுந்தமான ஹேஷ்டேக் தான் ஒன்று போடணும். ஸோ கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத டேக்ஸ் நீங்கள் ஹேஷ்டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு யூடியூப் ஆகிறதும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ அந்த ஹேஷ்டேக் வந்துட்டு நம்ம எப்போ நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான டெமோ வந்து இப்போ நான் காட்டுறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். வீடியோ போய்க்கோங்க. வீடியோ போயிட்டு ஜஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் இந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் சேலஞ்ச். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது ஒரு 2 weeks பிஃபோர் வச்சிருக்கேன். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே டைட்டிலுக்கு மேலே ஹேஷ்டேக் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹேஷ்டேக் வந்துட்டு தமிழ் கப்புள் சேலஞ்ச் ஸ்மெல் சேலஞ்ச் அது நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தமிழ் கப்புள் சேலஞ்சை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருது பாருங்கள். இந்த தமிழ் கப்புள் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லா சேனலுமே வந்திருக்கு. ஸோ அந்த சேனலில் போட்டிருக்கிற வீடியோஸும் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு வீடியோஸுமே அந்த கப்புள் சேலஞ்ச் அதை பண்ணி தான் வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹேஷ்டேக் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி வேறு ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு அந்த ஹேஷ்டேக் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட வீடியோஸும் இதில் வந்து ஷோவாக இருக்கிற சான்சஸ் நிறையா இருக்குது. நம்மளோட இந்த வீடியோஸ் வந்துட்டு 4வது ஷோவாக இருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது அது நம்ம கண்டென்ட் நம்ம என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ, ஸோ அந்த கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணி தான், ஸோ கண்டென்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்தமான ஹேஷ்டேக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கண்டென்ட்டுக்கு மீறின ஒரு ஹேஷ்டேக் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வேறு ஒரு சேனலில் நீங்கள் வந்து ஹேஷ்டேக்கில் யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் அதுவும் போட்டோம் அப்படின்னா அதுவுமே அந்த சேனல்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, என்ன நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களோ, ஸோ அதுக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக் மட்டும் போடுங்க. அப்போனா தான் உங்களோட வீடியோ அங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ சம்மந்தமேலாம் வேறு எந்த ஹேஷ்டேக் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப ஹேஷ்டேக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 15 ஹேஷ்டேக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15 ஹேஷ்டேக் மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க.
15 ஹேஷ்டேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற 1 or 2 or 3 ஹேஷ்டேக், 1 or 2 or 3 ஹேஷ்டேக் மட்டும் அந்த வீடியோக்கு என்ன ரிலேட்டடோ அதை வந்துட்டு போடுங்க, பிகாஸ் அதான் வந்து டைட்டிலுக்கு மேலே ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட நேமே நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ ஈவன் நான் என்னோடய சேனல் நேம் வந்து கொடுக்குறேன், ஹேஷ்டேக் சாரா வ்ளாக்ஸ் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். செகண்டாக இருக்கிற ஹேஷ்டேக் வந்துட்டு வீடியோ ரிலேட்டடான, அதாவது வீடியோ கண்டென்ட் ரிலேட்டடான ஒரு வீடியோ வந்து போடுங்க. ஸோ இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ஒரு வீடியோ ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம செகண்ட் ஹேஷ்டேக் என்ன கொடுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சும்மா காமனாகவே கொடுங்க, அப்படின்னா சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் அந்த மாதிரி வந்துட்டு கொடுங்க. ஸோ குக்கிங் சேனல் யார் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ, ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேனல் நேம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, ஹேஷ்டேக் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹேஷ்டேக் வந்துட்டு சிக்கன் பிரியாணி அப்படின்னு கொடுங்க. அந்த சிக்கன் பிரியாணி ஈவன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒரு சேனலில் பார்க்குற ஒரு வீடியோஸ் வந்துட்டு ஹேஷ்டேக் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட சேனல் அதில் ரெக்கமெண்ட் ஆகிறக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஸோ உங்களோட தமிழில் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணி வியூ பண்ணுவாங்க, இது மூலமாக உங்களுக்கு வியூஸ் நிறையா வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்துட்டு கீழே லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட் நான் படித்து நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கூட நான் ஒவ்வொரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ எதுனும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு தெரியல அப்படின்னா நான் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பான வீடியோ நான் போடுறேன். ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காமல் சாரா வ்ளாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம யூடியூப் டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் செல்வா சைனிங் ஆஃப்.